கனவு ஒரு நாள் மெய்ப்படும். அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்கள் எல்லோரையும் கனவு காண சொன்னார். நிறைய இளைஞர்கள் இரவும் பகலும் உறங்க ஆரம்பித்து விட்டார்கள். பெற்றோர்கள் தட்டி எழுப்பினால் கூட எங்களை எழுப்பாதீர்கள், நாங்கள் அப்துல் கலாம் சொன்னது போல் கனவு காணுகிறோம் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் புரண்டு படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர் சொன்ன கனவு என்பது உறக்கத்தில் வருவது அல்ல, புதிய உலகத்தை காண்பது, நாளை என்பதை நோக்கிய திட்டமிடல், வெற்றிகளுக்கும் விருதுகளுக்கும் அடிக்கல் நாட்டுவது. அப்துல் கலாம் வசதியான குடும்பத்தில் பிறக்கவில்லை, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர். மாணவ பருவத்திலே வருவாய்க்காக வேலைக்கு சென்றவர். கல்விக்காக பத்திரிகைகளை வீடு வீடாக சென்று விநியோகித்தவர். வறுமை எந்த அளவுக்கு அவருடைய மனதை அழுத்தியதோ அதைவிடவும் அவருடைய கனவுகள் பாரமாக இருந்தன. அதனால்தான் விஞ்ஞானியாக உயர்ந்து அமெரிக்காவின் கண்களுக்கே தெரியாமல் அணுகுண்டனை வெடிக்கச் செய்தார். இந்தியாவின் வல்லரசு கனவுகளை நிஜமாக்கினார். நாம் வாழ்க்கையில் உயர்வதற்கு நிறைய கனவுகள் காண வேண்டும். அதில் ஒன்றாவது வெற்றிகளுக்கான திசை காட்டும். காலையில் இமை திறந்தவுடன் பகலின் சிரிப்பினை கண்கள் காணும். அதுபோலவே காலம் வெற்றிகளை கொண்டு வந்து படுக்கையில் பெருசலிக்காது. முயற்சிகள் முளைவிடும் போதுதான் வெற்றிகள் வந்து விழிதொடும். நாம் வாழ்க்கையில் சாதாரணமாக 25,000 தடவைகள் கண்ணிமைக்கின்றோம். எத்தனை தடவைகள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றோம்? எத்தனை தடவைகள் முன்னேற்றத்திற்கான பாதைகளை திறக்கின்றோம்? நாம் எடுக்கும் முதல் முயற்சி தோற்றுவிட்டாலே சோர்ந்துதானே படுக்கின்றோம்? ஒரே முயற்சியில் வெற்றி பெற்றவரிடம் கற்றுக்கொள்வதிலும் 1,000 தடவைகள் தோற்றவரிடம் கற்றுக்கொள்வதுதான் ஆகச்சிறந்த கல்வியாகும். தொடர் முயற்சிகள் என்றோ ஒரு நாள் அந்த வானத்தை தொடும்.